ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாய் சச்சரித்தாவின் 21 அத்தியாயம். இந்த 21 அத்தியாயத்தில் 3 பேரோட அனுபவங்களை சொல்லியிருக்கு. அதாவது திரு விஹெச் டாகூர், அனந்தராவ் பாடன்கர், பண்டரிபுரத்தில் இருக்கிற ஒரு வக்கீல், இவா 3 பேரோட அனுபவங்கள். இதை சொல்கிறதுக்கு முன்னால் ஹேமந்த் பந்த் தன்னோட சொந்த அனுபவத்தையும் சொல்கிறார். அதாவது என்ன எப்படி சொல்கிறார் அப்படின்னா, நமக்கு இந்த ஜென்மத்தில் ஒரு பெரிய மகானோ அல்லது ஒரு பெரிய முனிவரோட தொடர்பு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம போன ஜென்மத்தில் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும், அப்போ தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். அவர் வந்து தன்னோட அனுபவமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் வந்து பாந்த்ராவில் ரெசிடென்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக பணியாற்றி கொண்டிருந்தார். அப்போ அவர் அங்கே வந்து பீர் மௌலானா அப்படின்னு ஒரு முஸ்லீம் சாது ஒருத்தர் இருந்தார். அவரை பார்க்குறதுக்கு நிறைய ஹிந்துக்கள், முஸ்லீம்கள், பார்சிகள் எல்லாரும் வந்து அவரை வந்து பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிப்பா. இவரோட பூஜாரி முஜாவர்ங்கிறவர் வந்து அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாராம், நீங்கள் போய் பீர் மௌலானாவை பாருங்கோ, நீங்கள் போய் பீர் மௌலானா பாருங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தார். பட் இவருக்கு என்னவோ காரணத்தினால அவரை பார்க்க முடியல. ஆனால் பிற்காலத்தில் சாய்பாபாவை பார்க்குறார், பாபாவோட நல்ல டிவோட்டியாகிறார். அதான் அவர் சொல்கிறார், நம்ம எந்த மகானை நம்ம பார்க்கணுன்னு இருந்தால் கூட அவளுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு ஏதோ ஒரு ஜென்மத்தில் நமக்கு இருந்திருக்கும், நம்ம அந்த பூர்வ ஜென்ம சுக்கிருதம் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த இந்த அடியவர்களுடைய கதையை சொல்கிறார். இந்த டாகூர், விஹெச் டாகூர் அப்படிங்கிறவருடைய அனுபவம். அந்த விஹெச் டாகூர் அப்படிங்கிறவர் வருவாய்த்துறையில் ஒரு குமாஸ்தாவாக இருந்தார். அவர் பெல்காம்க்கு பக்கத்தில் வட்காவன்னு ஒரு ஊர், அந்த ஊரில் ஒரு தடவை ஒரு சர்வேக்காக போயிருக்கேன். அங்கே போகும்போது அங்கே ஒரு கன்னட பெரியவர், அப்பா அப்படின்னு பேர், அவரை சந்திக்கிறார். அவர் வந்து விசார சாகரம் அப்படிங்கிற ஒரு நூலுக்கு உரை சொல்ல அதுக்கு இது சொல்லிட்டுருக்கார், என்ன சொல்கிறது, அதை உரை சொல்லிட்டுருக்கார், சொற்பொழிவு அதை பற்றின விளக்கம் கொடுத்துட்டுருக்கார். அதை கேட்டுட்டும் இவர் அவரை போய் அந்த முனிவரை போய் வணங்கி விடை பெறுகிறார். அப்போ அந்த முனிவர் என்ன சொல்கிறார் அவர்கிட்ட, நீ இந்த விசார சாகரம் அப்படிங்கிற நூலை படிச்சுட்டே வா, விடாமல் படி, அப்போ உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும். அப்புறம் எதிர்காலத்தில் நீ நார்த்துக்கு போகும்போது அங்கே வந்து ஒரு முனிவரை நீ பார்ப்ப, சந்திப்ப, அவர் வந்து உனக்கு நல்ல வழியை காட்டுவார் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் வந்து ஜுன்னர் அப்படிங்கிற ஊருக்கு அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த ஜுன்னருங்கிற ஊருக்கு போகணும்னா, இப்போ மாதிரி அப்போல்லாம் போக்குவரத்து வசதிகள் கிடையாது இல்லையா, அது வந்து மலைத்தொடர், நானே காட் அப்படிங்கிற மலைத்தொடரை கடந்து தான் போகணும். அந்த நானே காட் மேலே போகிறதுக்கு எருமை சவாரி தான், எரும மாட்டில் தான் சவாரி பண்ணணும். அதுவும் ரொம்ப மலைத்தொடர் செங்குத்தாக இருக்கும், அந்த எருமை மாட்டில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, உடம்பெல்லாம் வலிச்சுது. பட் அதை சகிச்சுட்டு போய் தான் ஆகணும் அவர் போயின்னு இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கிறது, கல்யாணுக்கு அவர் ட்ரான்ஸ்ஃபரும் கிடைக்கிறது ப்ரமோஷனோட. அப்போ அங்கே வந்து நானா சாஹிப் சாந்தோர்கரை பார்க்குறார். அப்போ நானா சாஹிப்பை பற்றி அவர் மூலம் சாய்பாபாவை பற்றி அவருக்கு தெரியறது. தெரிஞ்சவொன்னையும் ஒரு தடவை நானா சாஹிப் என்ன சொன்னார், நான் வந்து ஷிரடிக்கு போகிறேன் சாய்பாபாவை பார்க்குறதுக்கு, நீங்களும் வாங்கன்னு இவரை கூப்பிடுறார். இவர் வந்து இல்லை இல்லை, எனக்கு கோர்ட்டில் ஒரு முக்கியமான சிவில் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் நான் அட்டன் பண்ணோம், நான் வர முடியாதுன்னு சொல்லிடுறார். ஆனால் அவர் அன்றைக்கி பார்த்தா அந்த கேஸ் வந்து போஸ்ட்போன் ஆகிடுது. அப்போ இவர் தோன்றதான், அடாடா நானா சாஹிப் கூப்பிட்டார், நம்ம ஷிரடி போயிருக்கலாம்னு சொல்லிட்டு இவர் ஷிரடிக்கு கிளம்பி போகிறார். பட் இவர் ஷிரடியை போகும்போது நானா சாஹிப் ஷிரடியிலேருந்து கிளம்பிடுறார். பாபாவை போய் பார்க்குறார், பார்த்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறார். பாபாவை பார்த்த உடனே இவருக்கு வந்து கண்ணிலேருந்து தர தரையாக தண்ணி வழியிறது, அவருக்கு ஆனந்த அந்த உடம்பெல்லாம் மயிர்கூச்சல் எரியிறது, ஒரு ஆனந்த அனுபவம் அவருக்கு. அப்போ உடனே பாபா வந்து அவர்கிட்ட என்ன சொன்னாரா, இங்கே வந்து இந்த ஆன்மீக அனுபவம் இருக்குது பற்றியா, இது வந்து அப்பா சுவாமி சொன்ன மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது, அந்த மாதிரி ஈஸியோ அல்லது அந்த நானே காட்டு சவாரி எருவை சவாரி மாதிரியோ ரொம்ப ஈஸி கிடையாது, இது வந்து நீ ரொம்ப கடினமாக நீ ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, என்னடா அது, நம்ம இப்போ தான் இவரை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் நம்ம அந்த அப்பா சுவாமி எங்கள் அவரை பார்த்தோம், அவர் சொன்ன உபதேசம் நானே காட்டில் நம்ம எருமை சவாரி பண்ணதுமே இவருக்கு தெரிஞ்சிருக்கே
அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறார். அப்போ உடனே அவர் என்ன சொல்கிறார், நீ வந்து இந்த விசார சாகரம்ங்கிறத நீ படிச்சுட்டுருக்க, ஆனால் குருவோட அருளும் ஆத்மானுபூதியும் இல்லாமல் வெறும் கல்வி வேட்டு கல்வியினால் எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அவருக்கு வந்து எப்படி, அதாவது ஆன்மீக முன்னேற்றத்துக்கு என்ன வழி அப்படிங்கிறத ஷிரடியில் அவர் கற்றுக்கிறார். பாபா அவருக்கு அதை வழி காட்டுறார். அப்போ அந்த அப்பா சாஹிப் அவர் அந்த அப்பா சுவாமி அவர் சொன்னது இங்கே பலிக்கிறது அவருக்கு. அதுக்கு அடுத்தது அனந்தராவ் பாடன்கர் அப்படிங்கிறவர். அந்த அனந்தராவ் பாடன்கருங்கிறவர் புனாவை சேர்ந்தவர், புனேயை சேர்ந்தவர். அவர் வந்து நல்ல ஒரு ஸ்காலர். அவர் பாபாவை பார்க்க வரார். பாபாவை பார்க்க வந்துட்டோம், பாபா நான் வந்து நிறைய படிச்சிருக்கேன், வேதம் வேதாந்தம் எல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கேன், நிறைய புராணங்கள்லாம் கேட்டிருக்கேன், ஆனாலும் எனக்கு மனசில் நிம்மதி இல்லை, நீங்கள் வந்து எனக்கு அருள் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னார். உடனே பாபா வந்து என்ன சொன்னாரா, ஒரு உருவக கதையை அவருக்கு சொல்கிறார். என்ன கதை அப்படின்னா, இங்கே வந்து ஒரு வியாபாரி ஒரு தடவை வந்தான். அவன் வந்து ஒரு குதிரையை கூட்டின்னு வந்தான். அந்த குதிரை வந்து 9 லத்தி உருண்டைகள் போட்டுது. அவன் அந்த லத்தி உருண்டை 9 லத்தி உருண்டைகளையும் ஒரு துண்டில் வந்து பத்திரமாக வாங்கி அதை சேகரித்து வச்சுட்டான் அப்படின்னு சொன்னேன். இந்த அனந்தராவ் பாடன்கருக்கு வந்து அது ஒன்றுமே புரியல, என்னது இது, இதுக்கு என்ன அர்த்தம், இன்னும் வியாபாரிங்கிறார், குதிரைங்கிறார், 9 லத்தி உருண்டைங்கிறார், என்னென்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் தாமோதர் அப்படிங்கிற தாதா கேல்கர்கிட்ட போய் கேட்குறார், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போனே தாதா கேல்கர் சொன்னாரா, எனக்குமே புரியல பாபா சொன்னது என்னென்னு, ஆனால் நான் நினைக்கிறேன் பாபா வந்து நவவித பக்தி அதை தான் வந்து இந்த 9 லத்தி உருண்டைன்னு சொல்லியிருக்கார். குதிரை அப்படிங்கிறது கடவுளோட அருள், அது வெளிப்படுத்துகிற விஷயம் அப்படிங்கிறது இந்த லத்தி உருண்டைகள் வந்து நவவித பக்தி அப்படின்னு சொன்னார். என்னென்ன நவவித பக்தினா என்ன, ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், நமஸ்காரம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். அதாவது ஸ்ரவணம் அப்படின்னா கேட்கறது, கடவுளோட புகழை கேட்கறது. கீர்த்தனம் அப்படின்னா பஜனை பண்ணுறது, அவரை பற்றி பாடுறது. ஸ்மரணம் அப்படின்னா நம்ம கேட்டதை மனசுக்குள்ளே திருப்பி திருப்பி ஓட்டி ஓட்டி பார்க்கணும், ஞாபகப்படுத்தினே இருக்கணும் ஸ்மரணம். பாத சேவனம் அப்படின்னா கடவுளை சரணடையணும், குருவையோ கடவுளையோ நம்ம சரணடையணும், தஞ்சமடையணும். அர்ச்சனம் அப்படின்னாக்கா பூஜை பண்ணுறது. நமஸ்காரம் அப்படின்னா நமஸ்காரம் வணங்குதல். தாஸ்யம் அப்படின்னா சர்வீஸ் பண்ணுறது, சேவை. சக்கியம் அப்படின்னா கடவுளை வந்து ஒரு தோழன் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுறது. ஆத்ம நிவேதனம்னா நம்மளையே கடவுளுக்கு கொடுக்கறது. இந்த 9 வித பக்தி, இதை வந்து இதில் ஏதாவது ஒரு வழியில் நம்ம ஃபாலோ பண்ணால் போகிறோம். 9 நம்ம ஃபாலோ பண்ணுங்கிறதுல ஏதாவது ஒரு வழியை நம்ம பின்பற்றினா கடவுள் மகிழ்ந்து, ஹரி பகவான் ஹரி மகிழ்ந்து அந்த பக்தன் வீட்டில் குடியேறுவார் அப்படின்னு சொல்கிறார். அதனால் ஒரு தவிர அவர் என்ன சொன்னார், இதெல்லாம் இது எல்லாமே என்ன படிக்கிறதோ இந்த பக்தி, அதாவது யோக பயிற்சி, ஜபம், தியானம் எல்லாமே பக்தியோடு சேர்ந்து இருக்கணும். பக்தி இல்லாமல் வெறும்னா இதெல்லாம் பண்ணினா அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அப்போது மறுநாள் வந்து இந்த அனந்தராவ் பாடன்கர் வந்து பாபாவை போய் வணங்கிறதுக்கு போகிறார். அப்போ பாபா வந்து என்ன அந்த 9 லத்திகளையும் சேகரிச்சேலா அப்படின்னு கேட்குறார். அவர் உடனே, பாபா நான் ரொம்ப எளியவன், எனக்கு அதெல்லாம் புரியாது, நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனையும் பாபா அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவரை அரவணைச்சிக்கிறார். அவரை மேலே அவருக்கு மனசு நிம்மதியை அவருக்கு கொடுக்குறார். ஏன்னா அவர் அதுதானே கேட்டார், மனசில் அமைதி இல்லைன்னு, அவருக்கு மன அமைதி கிடைக்கிறது. இதுக்கு அடுத்தது பண்டரியபுரத்து வக்கீல் ஒருத்தரோட கதை. பண்டரியபுரத்தில் இருந்த ஒரு வக்கீல் ஒரு தடவை பாபாவை பார்க்கறதுக்காக ஷிரடிக்கு வரார். ஷிரடியில் வந்து அவர் என்ன பண்ணார், பாபா மசூதியிலேருந்து இவர் நேரம் வந்தார், பாபாவை நமஸ்காரம் பண்ணார், பாபா கேட்காமலே தட்சிணை கொடுத்தார். அப்புறம் ஒரு மூலையில் போய் உட்காந்துட்டு பாபாவையும் பார்த்துட்டுருந்தார். அப்போ கொஞ்ச நேரம் ஆச்சு, பாபா என்ன பண்ணார், அவர் பக்கம் அப்படி திரும்பினார். திரும்பி பார்த்து, பார் மனிதர்கள்லாம் எவ்வளோ விசித்திரமாக இருக்கா, அவன் வாட்டுக்கு வரா, என்னவோ நமஸ்காரம் பண்ணுறா, தட்சிணை கொடுக்குறா, பேசாமல் உட்காந்துக்கிறா, ஆனால் நம்ம இல்லாத போது நம்மளை பற்றி அவதூறு பேசுகிறா, இது ரொம்ப வேடிக்கையாக இல்லை அப்படின்னு கேட்டாராம்.
பாக்கி பேர்லாம் வந்து யானு பாபா எதுக்கு இந்த மாதிரி சொன்னார், என்ன விஷயம்னு ஒன்றும் புரியலையேன்னு எல்லாரும் ஒரு மாதிரி கொஞ்சம் குழம்புறா. அப்போது அது தரிசனம்லாம் முடிஞ்ச உடனேயும் இந்த வக்கீல் வந்து காக்கா சாஹிப்கிட்ட சொன்னாராம், இல்லை பாபா வந்து என்ன தான் சொல்லியிருக்கார் ஏன்னு கேட்டால், ஒரு தடவை பண்டரிபுரத்தில் ஒரு பார் கவுன்சில் எங்களோட இதில் அந்த ரூமில் அந்த வக்கீல்கள்லாம் பேசுகிற இடத்துல நாங்களாம் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பாபாவை பற்றி பேச்சு வந்தது, நாங்களாம் எங்கள் போய் எல்லோரும் சொன்னால் ஒரு வியாதியெலாம் வந்துவிட்டோன்னா அந்த க்யூர் பண்ணாமல் பாபா 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 பின்னாலேயே போகிறதெல்லாம் சரியா, ஒரு வக்கீ ஒரு ஜட்ஜே அப்படின்லாம் பண்ணலாமா அப்படின்லாம் நாங்கள் சொன்னோம். நானும் பேசினேன், எல்லாரும் பேசினா நானும் பேசினேன். அப்போ பாபா வந்து அப்போ என்ன தான் அதில் சொல்லியிருக்கார், நான் பேசினப்போ நான் அவதூறு பேசியிருக்கேன், பாபாவை பற்றி நான் அவதூறு பேசியிருக்கேன், இங்கே வந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணி தட்சிணையெல்லாம் கொடுத்தேன், அப்போ அது என்ன தான் சொல்லியிருக்கார், இங்கேருந்து ஷிரடியிலேருந்து பண்டரிபுரம் 300 மைல் தாண்டி இருக்கு, ஆனால் 300 மைல் தாண்டி நாங்கள் அந்த பார் கவுன்சில் அந்த ரூமில் நாங்கள் பேசினது பாபாவுக்கு இங்கே தெரிஞ்சிருக்கு, அப்போ எவ்வளோ பெரிய மகானவர் அப்படின்னு சொன்னார். அதனால் அதுலேருந்து இதுலேருந்து நமக்கு ரெண்டு விஷயம் தெரியுது, ஒன்றும் நம்ம பாபாவை விட்டு நம்ம எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவருக்கு தெரியும் நம்ம எங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோங்கிறதுலாம், தவிர மற்றவர்களை பற்றி அவதூறு பேசக்கூடாது, தவறான எதையும் பேசக்கூடாது அப்படிங்கிறத பாடமும் பாபா இங்கே அவருக்கு உணர்த்தினார். வக்கீல் அந்த அதுலேருந்து அந்த பழக்கம் அந்த கெட்ட பழக்கத்தை விட்டார், பாபாவோட சிறந்த பக்தரானார். நம்மளும் நம்மக்கிட்ட அந்த ஒரு குறை இருந்ததுன்னா, மற்றவர்களை பற்றி அவதூறு பேசும் அந்த குறை இருந்ததுன்னா அதை நம்ம இதோட நம்ம விட்டு ஒழிச்சுடலாம், பாபாவோட கருணைக்கு பாத்திரமாகலாம். சாயை பணிக அனைவருக்கும் ஆனந்தம் நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.